வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிஸையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மொளை கட்டின பச்சை பயிரில் பெசரட்டு தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பெசரட்டு தோசையில் நான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இஞ்சி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இப்போ இதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்து அதை மிளகட்டி வச்சுருக்கேன் இது மிளகட்டின பச்சைப்பயிரில் தான் செய்யணுங்கிறது இல்லை சாதாரண பச்சை பச்சைப்பயிரை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி செய்யலாம் அதில் நான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு பயிருக்கு கால் கப்பு பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதையும் இதுபோல் அரைச்சிக்கினே அதில் கொஞ்சமாக பசலக்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அரைக்கும் போது இஞ்சி சேர்த்தும் அரைக்கலாம் நான் இஞ்சி சேர்க்கலை இது ஃபெர்மெண்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அரைச்ச உடனேயே இது போல தோசைகளாக பார்க்கலாம் நல்ல தோசை கிறிஸ்பியாக வந்தது நம்ம நார்மலாக தோசை வாக்குறது போலவே பார்த்தா போதும் இதில் பயிரை மிளகட்டுறதும் கீரை ஆட் பண்ணுறதும் ஆப்ஷனல் தான் இதில் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸை துருவி ஆட் பண்ணினோம்னாலும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்